பாலாஜியா நீங்க சொல்லுங்க, தங்கத்தின் நிலை எப்படி இருக்க போகுது? பவளக்கண்ணன் ஐயா சொன்ன அதே கருத்து தான். அவர் டிகிரி வைஸ் சொல்லியிருந்தாரு, வெறும் தங்கம் குரு, அது ஆபரணமாகும்போது குரு சுக்கரன், கட்டியா இருந்தா குரு, அது வந்து ஆபரணமாகும்போது குரு சுக்கரன். அப்படிங்கும்போது அந்த குருவை தாண்டி சுக்கரன் போகணும். அது குரு இப்போ வந்து சுக்கரன் வந்து குருவுக்கு பின்னாடி இருக்கார் காலபுருஷனுக்கு. ஸோ அது குருவை வந்து தனுசில் சந்திச்சுட்டு போகும்போது பூச நட்சத்திரம், அதாவது தை மாதம் பூச நட்சத்திரத்துக்கு பிறகு தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக குறையும். வெள்ளியும் பேரிகிட்டு இருக்கு, இது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கேன்சர் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்குது. வெள்ளியும் வேகமாக வளருது, பட் அதை யாரும் பேசுறதில்ல. ஸோ வெள்ளி தங்கம் ரெண்டுமே குறையும். சார் சொன்னது போல் நான் எக்ஸாக்டாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ 28 28500 வரைக்கும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சி வெளிவரத்துக்கு முன்னாடியே தங்க விலை குறைய ஆரம்பிச்சிடும். 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய், இப்போ 30000 ரூபாய் இன்றைக்கி போயிட்டுருக்கு. 28-29500 ரூபாய்க்கு இன்றைக்கி போயிட்டுருக்காது. இந்த நிகழ்ச்சி வெளிவரும்போது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறையும் இந்த 2 வாரத்தில். அதே போல் அடுத்து தைப்பூசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு குறைஞ்சி நாமினல் ஆகிடும். ஓகே, கரெக்டாக நாங்கள் வாங்கணும்னா எப்போ வாங்கலாம்? தை மாதம் பூச நட்சத்திரத்துக்கு அப்புறம். சிறப்பு சார். இப்போ நாட்டின் பொருளாதாரம் பற்றி பேசுவோம், ஷேர் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்க போகுது? அது பொருளாதாரம்னு சொல்லும்போது நம்ம பாலகுமாரன் ஐயா சொன்னது போல தான், பொருளாதாரத்தை முக்கியம் காலபுருஷனுக்கு 10வது இடம் தான் பொருளாதாரம், அதுக்கும் அதிபதி சனி பகவான். ஸோ அந்த சனி வந்து கேதுன்றது தடை, கேதுனா தடை, சனினா பொருளாதாரம். ஸோ அந்த கேதுவும் சனியும் நெருக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பொருளாதார தடை வந்து நம்ம தனிமையை சமீபத்தில் அவங்க கூட இருந்த ஒரு இன்டர்வியூ நம்ம இதை சொல்லியிருந்தோம், அதே போல் தான் நடந்தது. ஸோ 25 ஜனவரிக்கு மேலே சனி வந்து தனுசு ராசியிலேருந்து வெளில போகும். அதாவது 24 ஜனவரி 2020 காலை 9:57 சனி மாறிடுறாரு, அப்போ மகரத்துக்கு போயிடுறாரு. அப்போ வந்து கேது விட்டுருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு கேது விடுற சனி வந்து விலகி போகும்போது தேக்க நிலை 100% ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். ஸோ பொருளாதார நிலை ஜனவரி பிப்ரவரியில் மேல் நோக்கி மறுபடியும் போக ஆரம்பிக்கும். பொருளாதாரம் ஓகே சார். அடுத்தபடியாக ஆட்டோமொபைல்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2-3 கம்பெனிகளில் கூட பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா, ஆட்டோமொபைல்ஸின் நிலை எப்படி இருக்கும்? இல்லை, 2-3 கம்பெனிகளில் அதை உற்பத்தி நிறுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பொருளாதாரன்றது மறுபடியும் சொல்கிறது சனி தான், சுக்கரன்றது ஆட்டோமொபைல். ஸோ சுக்கரனும் சனி, சுக்கரன்றது வாகனத்துக்கு அதிபதி, சனின்றது தொழில், தொழிலுடைய வளர்ச்சி. ஸோ இந்த சுக்கரன் வந்து சனியை தொட்டுட்டு போவார், அது 9 ஜனவரிக்கு பின்னாடி மறுபடியும் அந்த, அதாவது சுக்கரன் வந்து அப்போ கும்பத்துக்கு போயிடுவார், மகரத்தையும் கடந்து போயிடுவார். கும்பத்துலேயும் மகரத்துலேயும் சுக்கரனுக்கு அதீத பலம். ஸோ அப்போ சனியை தொட்டுட்டு போகும்போது, தொட்டுட்டு மீன்ஸ் அதை கடந்து போகும்பொழுது 9 ஜனவரி 2020 பின்னாடி கும்பத்துக்கு சுக்கரன் போயிடுவார். அதுக்கு பின்னாடி, அதாவது ஜனவரி 9 2020 பின்னாடி படிப்படியாக முன்னேற்றம் அடையும், மறுபடியும் புதிய வேலைவாய்ப்புலாம் மறுபடியும் உற்பத்தி ஆகும். மக்களுக்கு இந்த பயம் இது வந்து நிரந்தரம் கிடையாதுன்றதை அவங்க உணரணும். ஜனவரிக்கு மேலே யாரும் அந்த நிறையா பேப்பர்லாம் படிக்கிறேன், இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வேலை போயிடும், அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்கன்ட்டு, இது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்குமே தவிர உண்மை கிடையாது. ஜனவரிக்கு மேலே அவர்கள் பணி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும், புதிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக தான் போகுது. ஓகே, ஆட்டோமொபைல்ஸ் வாகனம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியா அனுப்பிய ஒரு வாகனம் உலகையே வந்து திரும்பி பார்க்க வைத்தது, இந்தியர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள செய்தது அப்படின்னாக்கா அது நம்ம சந்திரயான் இல்லைங்களா. 95% நம்ம சக்சஸ் அடிச்சோம், மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றினே சொல்லணும். ஆனால் அந்த 5% தேக்க நிலை ஏன் ஏற்பட்டது? இல்லை, இது நம்ம 100% வெற்றின்னு தான் சமீபத்தில் கடந்த இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருந்தோம். காலர் தூக்கி விட்டுக்கணும் ஒவ்வொரு இந்தியனும், அவ்வளோ பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பட் 95% வெற்றி, 5% நம்ம கணிப்பும் தோல்வி தான், அதை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். 15/9/2019 அன்று ஏற்பட்டது. 20/9/2019 அன்னைக்கு லேண்ட் ஆகுது, லேண்டர் வந்து இது பண்ணுச்சு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 7/9/2019 அட்டு, அதாவது டைம் வந்து 1:40 ஏஎம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து விருச்சக ராசி, சனி வந்து அங்கே நீசமாகுது, லக்கணம் வந்து மிதுன லக்கணம், ராசியும் லக்னமும் ஆரெட்டாக போயிடுச்சு. ஸோ இதனாலேயே அந்த காரியம் ஃபெயிலர்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, சந்திரன் நீசமாகற அன்னைக்கு லேண்டர் போயிறங்கிறதும் ஒரு சின்ன குறைவு. நீங்கள் கேட்கலாம், இது ஏன் நம்ம அன்றைக்கே சொல்லுன்ட்டு, அன்றைக்கி நமக்கு என்றைக்கு லேண்ட் ஆகுன்றது நமக்கு தெரியாது, நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் 100% சக்ஸஸ் ஆகுன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு காரணம். என்னுடைய கணிப்புப்படி, என்னது ஜோதிட கணிப்புப்படி, 15ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி செப்டம்பர் 2019 20/9/2019 லேண்டர் ஒர்க் ஆனால் ஆச்சு, இல்லைனா லேண்டர் மட்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே மறுபடியும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி அது வந்து பப்ளிஷ் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது மிக விரைவில் சரியாகும். இது வந்து ஒரு தற்காலிக தோல்வி தான், தற்காலிக பின்னடைவு தான், இது நிரந்தர தோல்வி அல்ல. சந்திரன் நீச்சமான அன்னைக்கு போனதுனால அப்படின்னு சொல்கிறீங்க சார், அதுவும் ஒரு காரணம். நிச்சயமா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்படி இருக்கும்போது அதனை முடக்கி போடக்கூடிய வல்லமை படைத்ததா இந்த ஜோதிடம்? 100% இன்னமும் வந்து ஒரு விஷயங்கள் நம்பப்படுது. திருநள்ளாறை கடக்கும் பொழுது போடுவதுன்றது கொஸ்டினே தப்பு,
அதை நம்ம கண்டுபிடிக்கலாமான்னு தான் நம்மளோட ஜோதிட முறைகள் இருக்கு. இல்லை இப்போ வந்து அந்த நேரத்தில் அது போய் அங்கே லேண்ட் ஆனதுனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. நமக்கு வந்து 100% சக்ஸஸ் எதிர்பார்த்தோம் கிடைக்கலன்னு சொல்றீங்க இல்லைங்களா? சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபமான ஒரு விஷயம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜோதிடம் வந்து அதனை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது, அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா சந்திரன் நீச்சமா இருக்கிறப்போ அது போய் லேண்ட் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வல்லமை படைத்ததா ஜோதிடம்? விஞ்ஞானம் பெருசா, மீஞானம் பெருசா? அஸ்ட்ராலஜி சொல்லும் போதே கிரகங்கள் அடிப்படையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க வந்து சந்திரன் நீசமான அன்னைக்கு சந்திரனை அந்த லேண்டர் அதை வந்து இறக்குனது, அதை இன்னும் ஸ்பீட் பண்ணி அதை குறைச்சி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அது கேட்டை நட்சத்திரத்தை விட்டு தாண்ட பிறகு கூட அதை இறக்கியிருந்தால் ஓரளவு சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இன்றைக்கி இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை சக்ஸஸ் ஆயிருந்தா இந்த திருவோண நட்சத்திரத்துக்குள்ள அது சக்ஸஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக ரோகிணிக்குள்ள கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகணும். நேரம் பார்த்துதான் அமிச்சோமா? அப்படி பார்க்கல, நாசால அப்படிதான் பண்றாங்களா? இல்ல எல்லாருமே பாக்குறாங்க, யாருக்கும் நமக்கு தெரியல. இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருமே சாமி இல்ல ஜோதிடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசியல் விட்டுடுங்க சார். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாருமே பண்றாங்க. ஜோதிடம் கண்டிப்பாக தேவையா? கண்டிப்பாக. ஒவ்வொரு ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய சயின்டிஸ்டே போய் திருப்பதி கோயிலில் போய் இதனுடைய மினியேச்சரை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துதான் ராக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை சார். திருப்பதி பெருமாள் கை கொடுப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஜோதிடம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, உங்களை மாதிரி ஜோதிடர் கிட்ட கேட்டுதான் நாசால இருந்து நாங்க விண்கலம் அனுப்பணும். அப்படி அனுப்பாதீங்க, 1000 கோடி ரூபாய் நட்டம். மூர்த்த நிர்ணயம், எந்த ஒரு செயலுக்குமே ஒரு மூர்த்த நிர்ணயம் பண்றோம், அதுதான் அந்த நேரம். இது நம்ம பெரியவங்க ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆவணி மாதம் வளர்ப்பறை சப்தமி அஷ்டமி திதிகளில் சந்திரன் நீச்ச ராசிக்கு வரும். இது ராக்கெட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து மகாலட்சுமி பூஜை, அதுக்க நவமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திர நாட்களில் நல்ல நீரை ஆவகணம் செய்து வழிபட்டு மூல நட்சத்திரத்தில் அந்த விரதத்தை முடித்தால் நினைத்தது நடக்கும். வீட்டில் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அது நீங்கும். அது போல இவங்க அந்த மூர்த்த நிர்ணயம் செஞ்சது கேட்டை முடிகிறப்போ செஞ்சிட்டாங்க, அஷ்டமி திதி. ஆனால் நம்ம நியாயம் என்னன்னா, வளர்ப்பு அஷ்டமிலேருந்து தேய்பிரி அஷ்டமி வரைக்கும் நிலவின் தென்பகுதியில் வெளிச்சம் விழுங்குறனால அந்த பேட்டரி ஒர்க் பண்ணும், அதனால அந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நாளில் இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி கேட்ட நட்சத்திரம் முடிந்து மூலத்தில் அங்கே இறங்குற மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக இது சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஜோதிடம் தடை செய்யலை, அவங்க செய்கிற முயற்சிக்கு ஆதரவு கொடுக்குது ஜோதிடம். இப்போ ஜோதிடத்தின் கை கொடுத்தலின் பெயரால் தான் வந்து இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் இல்லை இல்லை அப்படி சொல்லவே வரல. ஜோதிடத்தையும் சேர்த்துக்கிட்டு செஞ்சுருந்தா சக்ஸஸ் ரேட்டை இன்னும் முழுமை ஆக்கியிருக்கலாம். இது நாள் வரைக்கும் அப்படி சேர்க்கப்பட்டதா? மங்கள்யான்லாம் போச்சு. இப்போ ஒரே உங்களுடைய கேள்வி, ஒரு நிமிஷம், ஒரு சார், உங்களுடைய கேள்வியிலே இதுக்கு ஒரு பதில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சந்திராயனை பற்றி தானே கேட்டீங்க, அதை ஜோதிடத்தில் தான் சந்திரன் குறிக்கப்பட்டது. மங்கள்யான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு செவ்வாயின்னு ஜோதிடத்தில் பேர். அப்போ ஜோதிடம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை. இதுவும் ஒரு காரணம். ஜோதிடத்து நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் சொல்கிற பாடல் இருந்தாலும் அந்த நாளையும் கோளையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறலாம்ன்றத மெய்ஞானத்தால் பல ரிஷிகளால் சொல்லப்பட்டது. அதை கடைப்பிடிச்சோம்னா தடுமாற்றங்களும் தடைகளும் விலக்கலாம்ன்றத எங்களுடைய வாதம். அதாவதுங்க, இந்த மாத இறுதியில், அதாவது 15 செப்டம்பர் 2019லேருந்து 21 செப்டம்பர் 2019க்குள்ளே அது ஒர்க் ஆனால் மீண்டும் அது அஸ்டாப்ளிஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளே லேண்டர் மட்டும் அனுப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 90% வெற்றியை 100% கொண்டாடக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஸோ சந்திராயன் மறுபடியும் அனுப்ப தேவையில்லை, அந்த லேண்டர் மட்டும் அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக விரைவில் உண்டு. சரி, உங்கள் ஜோதிடத்தின் ஒரு பகுதியான அந்த பூஜை பரிகாரங்களை வைத்து அது இயக்க முடியுமா? இல்லை, பரிகாரத்தை பற்றி பண்ணலாம், அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஒரு செய்தியை சொல்லலாம். நீங்க யாராவது ஒரு ஆள் வண்டி வாகனம் வாங்குற ஆட்கள், ஒரு டூ வீலர், ஒரு ஃபோர் வீலர், இது மாதிரி வாங்கக்கூடிய ஆட்கள், இந்த சந்திரன் நீசமாக கூடிய நாள்ல நீங்க வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா அதை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்குவீங்க.
ஏன்னா காலபுருஷனுக்கு நாலாவது இடம் சந்திரனோட வீடு. அந்த சந்திரன் நீசமாகக்கூடிய எட்டாவது இடத்துல போய் அந்த நீசமாகிற இடத்த அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த வண்டியில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். நீச்சமா இல்லாத நாளைக்கு வாங்கப்படுற வண்டியில பிரச்சனை வராது. நூத்துக்கு 90% வாரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. 10% ஏன் 10%ங்கிறது வந்து அது அவனோட ஜாதகத்தையும் அது கனெக்டிவிட்டி பார்க்கும். அப்ப இதுலயே அவன் ஜாதகம் ஒரு ஒரு பங்கு வகிக்கலாம் இல்லீங்களா? ரிப்பேர் ஆற வண்டியிலயே அவன் ஜாதகம் இருக்கலாம். அதனாலதான் அது கடைசி நேரத்துல மட்டும் தான் மிஸ் ஆச்சு. 99% போயிருச்சு. ஒரு 1% தான் அது 99% தூக்கி போனது சயின்ஸ். அந்த 1% வந்து சக்சஸ் வராததுக்கு காரணம் இந்த ஜோதிடம் இல்ல. மனித முயற்சிகளும் இருக்கணும், கடவுள் நம்பிக்கைகளும் இருக்கணுங்கிறது அதுல நம்மளோட தாட். எங்களுடைய ஜோதிடத்துல எல்லாமே வந்து ஜோதிடம் தான் இயக்குது அப்படிங்கறது வந்து மறைமுகமாக நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் கூட. ஓகே, நீங்க சொன்ன அந்த மனித முயற்சியும் அங்க இருந்தது, நம்பிக்கையும் அங்க இருந்தது. ஏன் சக்சஸ் கிடைக்கல? நாள் செய்யாதத கோல் செய்யாது. கோல் செய்யணும்னா நாள் செய்யணுமா? ஆமா, அதுக்கு உள்ளதுதான் நாங்க முதலே சொல்றோம். அத நாள பார்த்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது. சரி, இப்ப அதுக்கு உங்க ஸ்டைல்ல பரிகாரம் ஏதாவது இருக்கா இயங்க செய்வதற்கு? ஏன்னா ஜோதிடத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம், மனித உடலுக்கு அங்கங்கள் இருப்பது போல ஜோதிடத்தின் அங்கம் வந்து பரிகாரம். அதுதான் இப்ப நான் சொல்றேன். நானே இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், இன்னையில இருந்து ரோகிணி நட்சத்திரம் போகக்கூடிய இந்த நாட்கள்ல, இந்த இடைப்பட்ட நாட்கள்ல சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணி அது இயங்கினால் இயங்கும். இந்த ரோகிணிய சந்திரன் தாண்டிடுச்சுன்னு சொன்னா அது இயங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப. அங்கேயும் எங்களோட முயற்சி தானே சார் வருது, உங்க பரிகாரம் வரலையே. எங்களோட பரிகாரம் வரலன்னு இல்ல, நான் டெட்லைனவே சொல்றேன் மேடம். நீங்க நம்ம பார்க்கவே இல்லை. நான் ஒரு ஜோதிடர், எனக்கு சயின்ஸ் தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், என்னோட கோளனுடைய நடவடிக்கையை மட்டும் வச்சே தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த லேண்டரோ சந்திராயனோ அதனுடைய ஆக்டிவிட்டி எதுவுமே தெரியாது. எனக்கு ஜோதிடம் மட்டுமே தெரியும். இந்த ஜோதிட அடிப்படையிலே நான் சொல்கிறேன், நம்மளுடைய சயின்டிஸ்ட் எல்லாருமே இது 100% இயங்கும்னு சொல்லலாம். நான் சொல்றேன் இந்த டெட்லைனு, இந்த டேட்டுக்குள்ளே இது போச்சுன்னா இது சக்சீட் ஆகும், அப்படி இல்லைன்னா அது ஆகாது. ஓகே, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருந்தாக்க நிச்சயமா சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமுதமாக அமையும் அப்படின்னு சொன்னீங்க. கனேரியா, நீங்க சொல்லுங்க, ஊடகத்துறையில என்னென்ன மாற்றங்களை நாங்க எதிர்பார்க்கலாம்? பொதுவா நாம போன டைம் ஊடகத்துறையை பத்தி பேசுறோம், அது கரெக்டா அந்த ஒரு காம்பேர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை போய் தொட்டார். அது உச்ச நாதன் கூட போய் மிகப்பெரிய ஒரு படத்திலே நடிச்சிட்டார். அதே மாதிரி இப்போ பாதிப்பு ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி சம்மந்தமாக நடக்க போகுது. இந்த கேபிள் டிவி சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா, ஜனவரி மாதம் ஒரு தோராயமாக 2வது வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அதிகபட்சம் 3 நாள் கூட நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால் அந்த கேபிள் டிவி சம்மந்தமான விஷயங்களில் இந்த இதுவரை சந்திக்காத ஒரு பாதிப்பை நாம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. பொதுவாக இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள், இல்ல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத விபத்துகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு ஏதாவது பகுதி குறிப்பிடுறீங்களா? இப்ப நம்ம கர்நாடகால லேசான நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு, நில அதிர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி பக்கத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம பாலாஜி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கால புயல் சின்னங்கள் உருவாகி ராமேஸ்வரத்தை அருதி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பான உண்டு இருக்கு. இம்முறை இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையை குறிக்கிற ராசி விருச்சக ராசி. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அதிகமான போதை கடத்தல் பிரச்சனை. கடந்த முறை நம்ம ஒரு விபத்து வரும்னு சொன்னோம், சமீபத்தில் அந்த ஈஸ்டர் டே அன்னைக்கு பிளாஸ்டே நடந்துச்சு. போன நிகழ்ச்சியில் நம்ம இது பண்ணணும், பட் நீங்கள் அதை எடிட் பண்ணிட்டீங்க, பட் அது நடந்தது. ஸோ கடத்தல், இந்த மைனாரிட்டி விரோதங்கள், இனப்பகை, விபத்துகள்லாம் அதிகமாக வரும். சொல்லப்போனால் இயற்கை சார்ந்த சீற்றம் அதிகமாக இருக்கும், நிலச்சரிவு அதிகமாக நடக்கும். ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய மலைக்கு ஓர இருக்கக்கூடியவங்க, இந்த ஆற்றின் படுகையில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கரெக்டான மாதமே சொல்லலாம், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவங்க நல்லது. இயற்கை சார்ந்த பிரச்சனை சரிங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எந்தெந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? இந்த தடவை மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு கிரகணம் அமைப்பு இருக்குது. தனுசு ராசியில் அன்னைக்கு 6 கோள்கள் ஒன்று அசருது. சூரியன், சந்திரன், புதன், அஸ்தமனமான குரு சனி, கேது, இந்த 6 கோள்கள் வந்து டிசம்பர் 26ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு தனுசு ராசியில் ஒன்று கூடுறாங்க. இதே போல் ஒரு நிகழ்வு 55 ஆண்டுகளுக்கு முன்பாக 1964 இதே மாதிரி கோள்கள் நிலை அமைஞ்சு தனுஷ்கோடி அழிஞ்சிருக்குது. அதே தனுசு ராசியில் மீண்டும் 6 கோள்கள் இந்த தடவை நிலை பெறனால மணல் காற்று, புயல், கனியரையா சொன்னது போல் இலங்கையிலேருந்து வர்ற புயல் அதிகமான தாக்கம் நம்முடைய தென்கிழக்கில் கோடியில் உள்ள
தனுஷ்கோடிக்கு பத்திரமா இருக்கணுங்கிறது ஒரு இது. அந்த இது அந்த ஆறு கோள்கள் இருந்தால் கூட ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் சுக்கிரன் நல்ல சுப கோள்கள் இருக்கிறனால அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் தீவிரமாக பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. அந்த கிரகணத்திற்கு முன்பாக ஒரு வாரம் பின்பாக ஒரு வாரத்திற்குள் இது நிகழ்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் சுதானமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த செய்தியை இது பண்ணணும். தீவுகளுக்கு ஆபத்து அதே போல இந்தியாவுக்கு உத்திராட நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் சொல்ல நாம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது இமயமலையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பகுதி. அதனால அதே டிசம்பர் மாதம் அந்த கிரகண தோஷம் இமயமலையிலையும் பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை பெய்யும் போது அதிகமான மின்னல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை நீங்கள் மின்னலில் அதிக பேர் இறந்ததுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த டைம் மட்டும் அதிகமான பேர்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே போன முறை கூட பாலாஜி வந்து சொன்ன மாதிரி தலைச்சாம்புள்ளைகளுக்கு அதிக பாதிப்பு இருக்குது. அதனால் கன்னியாகுமரியில் ஒரு போலீஸ்காரர் கூட நம்ம அதை போட்டு காமிச்சோம். கன்னியாகுமரியில் ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் மின்னல் தாக்கி இறந்தார். அவர் வீட்டில் முத ஒரே குழந்தைன்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் வந்து. ஓகே, குறிப்பிட்ட இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அப்படி சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இயற்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம். இப்போ தனி மனிதனின் உடல் சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம் சார். எந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்மை தாக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கு? இப்போ டிங்கு சிக்கன் குனி அந்த மாதிரி எக்கச்சக்க வியாதிகள் இருக்கு இல்லைங்களா? எது வந்து தாக்கும், அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறது எப்படி? இந்த ஆண்டு குரு வந்து கேதுன்னு சொல்லக்கூடியது ஒரு கிருமி நட்சத்திரம். கேதுன்றது நோயை குணப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அதே கேது நோயை உற்பத்தி செய்யக்கூடியதும் உண்டு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் இது மூணு நட்சத்திரத்துலேயும் ஒரு வயோதிகர் அதாவது வியாதிஸ்திகர் நோய் சாப்பிட்டாங்கன்னா அந்த நோயிலேருந்து மீண்டு வருவாங்க. ஆனால் இது கால்நடைக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு செகண்ட் ஆஃப் அதாவது குரு பயிற்சியினுடைய செகண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் காலகட்டங்களில் கால்நடைகளுக்கு ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சிக்கன் குனியா போன்ற ஏதேனும் ஒரு காய்ச்சல் பெண் பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போன முறை சொன்னோம் கோபிச்செட்டி பாலத்தில் ஏதோ ஒரு கேன்சர் வந்து பல பேருக்கு ப்ராப்ளம் வந்தது. அதே போல் இந்த ஆண்டும் வட தமிழகம்னு சொல்லக்கூடிய எங்கள் ஊர் சேலம் கரூர் நாமக்கல் போன்ற பக்கத்தில் வாய்ப்புகள் இருக்கு. பெரிய லெவலில் எண்ணிக்கை இருக்காது, அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. பசுமாடுகளுக்கு புதிய வகை நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டைமு. அதே மாதிரி யானை பெருக்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இனப்பெருக்கமே குறைகிற காலகட்டமாக இந்த வருடம் இருக்குது. அதே போல் குரு வந்து எதையும் பெருக்கக்கூடிய கிரகம், எதையுமே வந்து விரிவுபடுத்தக்கூடிய கிரகம். அது வந்து சொந்த வீட்டில் இருக்குது. அது வந்து கேதுன்றது வந்து ஒரு நீரிழிவு சார்ந்த விஷயங்கள். அப்போ ஒபிசிட்டி பிரச்சனை இந்த ஆண்டு அந்த விகிதாசாரம் அதிகமாகும். ஸோ ஒபிசிட்டி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து யாருக்குன்னு இந்த ராசி நட்சத்திரம் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஓராண்டுகளுடைய வரத்து அந்த டாக்டர் ரிப்போர்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒபிசிட்டினுடைய பேஷண்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் திருமூலர் அன்னைக்கு ரொம்ப அழகாக உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய உடலின் மீது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிட்டாலே போதுங்க. எந்த நேர நட்சத்திரமாக இருந்தாலும் நாளாக இருந்தாலும் நிச்சயமாக நம்ம உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையாக நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு வந்து பெரியவங்க அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க. ஆரோக்கியத்திற்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் கொஞ்சம் கவலை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க பிள்ளைகளின் கல்வி. இப்போது எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படித்தது அப்படியே போய் எக்ஸாமில் கரெக்டாக எழுதணும், 100க்கு 100 மார்க் வாங்கணும், சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும். இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். முதல்ல நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் சொன்னது அகெயின், கேது குரு ராகு குரு சனி இந்த செயற்கை. ஸோ இந்த நேரம் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி வரைக்கும், அதுக்கப்புறம் சனி பகவான் மாறிடுறார். ஸோ இந்த நேரத்தில் முதல்ல டீச்சர்ஸை மதிக்கணும். டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் கூட பணிவாக போகணும். ஏன், இங்கே குரு சண்டாள யோகம் வருது. நம்மளே வந்து டீச்சர்ஸை திட்டி அந்த சாபத்தை நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல அதை தவிர்த்துக்கோங்க. அது செஞ்சாலே ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறார் ராகு மூணாம் இடம். ஸோ அவர் குருவோட இருக்கிறார். இது ஒரு விஷயம். படிப்பு அப்படின்னு வரும்பொழுது எக்ஸாமில் படித்தது அப்படியே எழுதணும்னு ஒன்று இப்போ கேட்டிங்க. ரொம்ப ஈஸி மேம். ஞாபக சக்திக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படவே வேணாம். நம்ம சாப்பிட்ற கீரைகள் ஓகே, அதோடு சேர்த்து சின்ன சின்ன முத்திரைகள், இந்த மோதிர விரல், இந்த கட்டை விரல், இதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நல்ல மெமரி பவர் ஏறும், படிக்கிறது அப்படியே நம்மளால் எழுத முடியும், அந்த கான்சென்ட்ரேஷன் ஈஸியாக வரும். குட் லக் ஃபார் கிட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்க ஐயா. குழந்தைகளுக்கு வந்து படிப்பும் ஞாபக சக்தி நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா
தினசரி காலையில் வந்து தெற்கு நோக்கி உட்காந்து குருமுத்திரையான சின்முத்திரையில் அவங்க வந்து தியானம் பண்ணாங்க. இஷ்ட தெய்வத்தை நினச்சோம், இல்லை வந்து படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 மினிட்ஸ் அந்த முத்திரையை யூஸ் பண்ணிட்டு படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஞாபகம் சக்தி வளரும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுமா? ரொம்ப சிம்பிள், காலையில் எழுந்து இந்த சின்முத்திரையை வச்சு உட்காந்து தியானம் பண்ணுங்க. படிக்கும்போது இந்த 2 ஃபிங்கர் சேர்த்து வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்க படித்தது அப்படியே மைண்டில் நிற்கும், 100% சக்ஸஸ் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் குரு பயிற்சி? இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி கூட விருச்சிக ராசி, இந்த 4 ராசிக்காரர்களும் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். அதில் கல்வியை பொறுத்தளவுக்கு இந்த மேஷம், மிதுனம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரர்களும் நல்ல முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல் மார்க் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு குரு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவங்களுடைய முயற்சி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து முதல் மார்க் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, கல்வி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த ஆலமரம் போல், எக்கச்சக்க பிரான்ச்சஸ், எக்கச்சக்க ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது இல்லைங்களா? எந்த துறை குழந்தைகள் தேர்ந்தெடுத்து படித்தாக்கா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும்? அதாவது காற்று ராசியில் வந்து ராகு வந்து இப்போ இருக்கிறதுனால கம்யூனிகேஷன், இந்த மாதிரி மீடியா இதில் வந்துட்டு அவங்க அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டெவலப்பர் கிடைக்கும். புதுசு புதுசாக ஐடி ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது இந்த இது வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஐடி ஃபீல்டில் வந்து மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஆல்வேஸ் க்ரியேட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இதுவரைக்கும் எந்தெந்தெல்லாம் ப்ராப்ளம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு பிளாக் ஆகி நின்று இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அந்த இது. ஊடகத்துறை, மீடியா மற்றும் கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போலான விவசாயம் குறித்து நம்ம பேசணும். விவசாயம் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த விவசாயம் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு? விவசாயிகள் இந்த முறை வந்து அவங்களோட சலுகைகளை கொஞ்சம் குறைவாக எதிர்பார்க்கலாம். அந்த ஃபீல்டு வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும், பிற்காலத்தில் நிச்சயம் நன்மையாக மாறும். ஓகே, அதில் எந்த குறிப்பிட்ட பயிர்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் சார்? இல்லை, இப்போது பயிர்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வெண்பான் வரும். ஓகேவா? இப்போது நடந்துட்டு இருந்தது விகாரி வருடத்தினுடைய வெண்பா, மழை பெய்யும், சேர்த்து வைக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இயர் சார்வரி, இதுலேயும் மழையினுடைய அளவு கம்மியாக இருக்கும். அதற்கு அடுத்து வரும் வருடம் பிலவ, அதிலும் மழை வரும் கம்மியாக இருக்கும். இந்த 3 வருஷம், இந்த 3 இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், 30 இயர்ஸ்க்கு அப்படியே நீங்கள் போங்க. 1991, அகெயின் 1960, 1930, விக்கிபீடியாவில் போய் போட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்வேஷன் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு அது காமிக்கும். இப்போது இந்த 3 வெண்பாவையும் பார்த்துட்டு இப்போ நடக்கிற விவசாயம் கரெக்டாக இப்போ நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்தாற்போல் நாம் கொஞ்சம் மழை நீரை சேமித்து வச்சு நாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இல்லைன்னா ஹார்வெஸ்டே இருக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஓகே, வங்கிகளின் கடன்கள் பற்றி பேசுவோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க டெய்லி ஃபோன் பண்ணி கடன் வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்க. நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கி வச்சு பொருள்லாம் வாங்கி சேர்த்துடுறோம், அதுக்கப்புறம் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே விரோதிகளாக கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க சார். வங்கிகள் கடன் இது குறித்து சொல்லுங்கள், இந்த நிலை எப்படி இருக்க போகுது? நாம் ஒரு வங்கிக்கிட்ட போய் கடன் வாங்கினா, இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், ஒரு பேர் சொல்கிறேன்னு தப்பாக இல்லை, ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க்கு நாம் போய் கேட்போம், அவங்க கொடுப்பாங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் பின்னுலைகள் இல்லாது. நம்மளை தேடி ஒன்று வாலண்டரியாக வருதுன்னா பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அதே போல் ஐடி பற்றி கேட்டிங்க, ஐடியை குறிக்கக்கூடிய கிரகம் 2 கிரகம், ராகு கேது, பாலகுமாரன் ஐயா தெளிவாக சொன்னாப்பில்ல. ஸோ அந்த இனி வரக்கூடிய டெவலப்மெண்ட்டு ஐடி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ராகு மேஷத்தை கிடக்கிறதுக்குள்ளே இப்போ இருக்கிற ஐடி இதுவே ரொம்ப அதீத வளர்ச்சி, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் 15%, 20% வேகமாக போகும். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக மிதுனத்தை குறிக்கக்கூடிய ராசி அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேற்று நாட்டு மக்கள், இந்தியா உட்பட வேற்று நாட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய ஃபாரினர்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்தியா சொந்த தாயகத்துக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்டிங்க, ஷேர் மார்க்கெட்டை குறிக்க கிரகம் வந்து ராகுக்கு இதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஏப்ரலுக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ ஜிக்ஸாக் இருக்காது, இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, ஓரளவு ஸ்டெடி அண்ட் க்ரோத்தாக
கரடி கையில் இருக்காமல் காலை கையில் ஏப்ரலுக்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நாடு வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் விடுபடணும் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம்? குறிப்பாக அவர் என்ன சொல்லறனாக்கா, 3 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டூர்லேருந்து நாளாக பிரியும், ஒன்று வீராணத்துக்கு ஒன்று வரும், ஒன்று கொள்ளிடம் வழியாக வெளியில் போவோம், ஒன்று வந்து பூம்புகார் வழியாக ஒன்று போவோம், ஒன்று வேதாரண்யம் வழியாக போவோம். மொத்தம் நாளாக திருச்சியில் வந்து பிரியும். ஸோ இது திருச்சியிலேருந்து வரத்துக்குள்ளே காவேரி அருகே அமராவதி கட்டுறதுக்கான பூர்வாங்க பணிகள் 2025 ஆரம்பிச்சிருவாங்க. 28-29 100% ஒரு மினிமம் 15-25 டிஎம்சி தேக்கரெல்லாம் கட்டிடுவாங்க. அதில் என்ன ஒரு பியூட்டினா, அமராவதியிலேருந்து கொள்ளிடம்குள்ளே, அதாவது கரூர்லேருந்து திருச்சிக்குள்ளே ஏகப்பட்ட கதவணைகள்னு சொல்லக்கூடிய ஷட்டர் டேம், அதாவது அது வந்து அதிகபட்சம் 1 TMC-2 TMC வரைக்கும் அதிகபட்சமாக தண்ணீரை சேமிக்க முடியும். அது போன்ற அணைகள் 40 கட்ட முடியும் இன்னும் ஒரு 15 காலகட்டத்தில். அது வந்து அதாவது வீராணத்துக்கு வர வழியிலையும் வேதாரண்யம் வழியாக போகிறதுக்கும் கடலில் கழிக்கக்கூடிய எல்லா வழியும் பூம்புகார் வேதாரண்யம் கொள்ளிடம் வெட்டாறு ரெட்டாறுன்னு சொல்லி பிரியும். அதில் எல்லாத்துலேயுமே கதவணைகள் அதிகமாக கட்டுவாங்க. ஸோ தண்ணீர் இப்போ அவர் ஐயா சார் சொன்ன மாதிரி விளம்பியாண்டனுடைய வரும் விகாரினுடைய வெண்பா வந்து தண்ணீர் வரும், அதை பயன்படுத்த மாட்டேனாங்க. இன்னும் ஒரு 5 கழித்து வர தண்ணீரை 70% தேக்கி 30% தான் கடலுக்கு போவோம். ஏன்னா கடலுக்கு போகலனாலும் அதனுடைய டென்சிட்டி அதிகமாகிடும், இந்த சீ வாட்டரோட டென்சிட்டி அதிகமாகி அதுவுமே ரிவர்ஸாக மாறிடும். ஸோ 30% வரைக்கும் போவோம், 70% பயன்படுத்தக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனாலும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுற வேலை, நம்ம எல்லோரும் வீட்டில் வந்து நமக்கு உண்டானதை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை நம்ம பண்ணுறது நம்ம செய்கிற கடமை. நம்முடைய கடமையை நம்ம சரியா செஞ்சாலே போதும், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்ம நாடே சிறக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பாலாஜியா, நீங்க பேசும்போது கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் நாங்க எதிர்பார்க்கலாம், காஷ்மீரின் நிலை என்ன? இல்ல, காஷ்மீரின் நிலை மிக விரைவில் வந்து நிலைமை சீராகும். மேலும் அங்க உள்ள மக்கள், அதாவது 2 எழுதி வச்சுக்கோங்க, இனி இப்போ இன்னைக்கு 2019 நம்ம நவம்பர்ல குரூப் பேச்சு பேசுறோம், 2021 காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது 3 போயிடுச்சு. ஒன்று இந்தியாகிட்ட இருக்குது, ஒன்று பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து சீனா இருக்குது. இது 3 நாட்டை திரிகோணிக்குது. திரிகோணம்னு சொல்லக்கூடியது அவர் சார் சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள், மேசம் சிம்மம் தனுசுன்ற மாதிரி ட்ரையாங்கிளில் போகுது. ட்ரையாங்கிளுக்கு எப்பயுமே பலம் அதிகம். அது மாதிரி வரும்பொழுது மிக விரைவில் அதிகபட்சமான தரமான மருத்துவமனைகள், அங்கே உள்ள தொழிற்சாலைகள், அங்கே அதாவது குளிர் பிரதேசத்துக்கு தேவையான நிறுவனங்கள் எல்லாமே அதிகமான பெரும் முதலீடுகள் அங்கே இறங்கப்போகுது. இன்னொரு 2 அங்கே உள்ள மக்கள் இந்தியாவை நேசிக்க போகிறாங்க. இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். இந்த பிரச்சனை ஆளும் மத்திய அரசுக்கு சாதகமாக தான் போகும். இந்த பிரச்சனை அரசியல் சிறப்பாக இந்த பிரச்சனைன்னு சொல்லவே தேவையில்லை, முடிஞ்சிடும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், அரசியலின் நிலை எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு குரு பயிற்சி இந்த 100 ஒரு சிறப்பான குரு பயிற்சி. தீர்க்கதரிசி பாரத ரத்னா முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவு ஆண்டான 2020 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு முதல் படி தான் இந்த குரு பயிற்சி. குரு தனுசு ராசியில் ஆட்சி நிலை பெற்று தொடங்கும் இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருக்கும். ஆண்டு பலன் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது குரு சனி ராகு கேது இந்த 4 கோள்களையும் எடுத்துக்கிறோம். இதில் இந்த சனி அதாவது ஜனவரி 24 முதல் மகர ராசியில் 2 ஆட்சியாகவும் கும்பராசியில் 2 ஆட்சியாகவும் 5 தன்னுடைய சொந்த ராசியில் பயணிக்கிறார். அதோடு இணைஞ்சு குருவும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த காலம் 2020 தொடக்கம் முதலாக ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. தம்பி, காஷ்மீரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். காஷ்மீர் மட்டுமல்ல, இந்த ஆண்டு சித்திரை மாதம் மிக அற்புதமான உலகளாவிய பல அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேதினி ஜாதகம் இந்த உலக ஜாதகத்தின் மேஷராசியில் 1வது ராசியாக கருதப்படுற மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே ஆவணி மாதம் சூரியன் 5வது ராசியான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். தனுசில் குரு, இந்த குரு பெயர்ச்சிக்கு சிறப்பே ஹீரோவான குரு தனுசு ராசியில் ஆட்சி நிலை பெறுகிறார். அப்போ இந்த மேதினி ஜாதகத்தின் தர்ம திரிகோணங்களான 1, 5, 9 ஆகிய ராசிகளில் 3 கோள்கள் ஆட்சி நிலை பெறுகிறது. அடுத்ததாக பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய கர்ம தத்துவ ராசியில் 10 ராசி மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அதே சித்திர மாதம் அதே சித்திர மாதம் 17 இன்னொரு கர்ம தத்துவ ராசியான கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். அதே போல் அந்த மாதத்தின் கடைசி நாள் கடைசி வாரத்தில் சந்திரன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் பெறும் நிலை இருக்கிறது. இந்த 100
மிகச்சிறந்த தவ புதல்வர்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகிறது. அதனால் இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது. இப்போ ஆவணி மாதம், அடுத்த ஆவணி மாதத்தை பற்றி பேசுகிறோம். இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் இந்த நூற்றாண்டில் இந்த உலகை ஆளப்போகின்ற குழந்தைகளாக இருக்கப் போகிறார்கள். அதனால் இந்த குரு பெயர்ச்சி மிக மிக அற்புதமான குரு பெயர்ச்சி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாக போகின்ற முதல் படி இந்த குரு பெயர்ச்சி தான் அப்படிங்கிறது சிறப்பு. கண்ட கனவுகள் நினைவாகக்கூடிய அற்புதமான நேரம் இது, இந்த குரு பெயர்ச்சி நேரம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. இப்போ டக்கு டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களுக்குரிய பரிகாரம் பேசிடலாம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் அடுத்து மழை அளவு குறைந்தாலும் குறையாவிட்டாலும் வந்தாலும் வராவிட்டாலும் உப்பு நீரை நல்ல நீராக மாற்றும் புங்கை மரத்தை உலகெங்கும் நட்டால் விவசாயம் செழிப்பதற்கான நீர் கடலிலிருந்தே வயலுக்கு எடுத்து கொள்ளலாம். இது ஒன்றே இந்த குருபெயர்ச்சியின் மிகச்சிறந்த பரிகாரம். மேலும் குருபெயர்ச்சி குருவானவர் நவகிரகங்களில் புதன் ஒருவரை தவிர மற்ற 8 கிரகங்களுடன் நட்பு பாராட்டும் கிரகமாகும். அவர் இருக்கும் இடத்தை சிறு குறை வைத்தாலும் பார்க்கும் ராசிகளில் பாரகத்துவங்களில் நல்ல பலனையே தருவார். ஆதலால் 2020 ஜனவரி என்பது இந்தியா வல்லரசு வல்லரசு வல்லரசு. இதுவே பரிகாரமாகும். ஐயா நீங்க சொல்லுங்க. குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்னால ஒரு பெரிய கிரகம், அதாவது இருக்கிற கிரகத்திலே குரு தான் ரொம்ப பெருசு. அதில் என்ன விசேஷம்னு கேட்டீங்க, இந்த குரு பெயர்ச்சியில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, நம்ம 12 ராசி இருக்கு இல்லைங்க, 12 ராசியிலையுமே குரு ஒரே மாதிரி பலனை கண்டிப்பாக தரமாட்டார். உச்சமாக இருக்கும்போது ஒரு அளவீடு இருக்கும், நீசமாக இருக்கும்போது ஒரு அளவீடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உச்சம், அதாவது கரகத்தில் குரு வரும்போது உச்சம், அந்த பார்வை ரொம்ப ஜாஸ்தியாக பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மூலத்திரிகோண வீடு. இப்போ தனுசுக்கு தான் வந்திருக்கார் குரு, 90% பலனை வந்து கண்டிப்பாக தருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனம் ஆட்சி வீடு, அதில் 80%, நட்பு வீடுகளில் 70%, பகை வீடுகளில் 60% தருவார். நீச வீடில் பார்த்தீங்கன்னா 40% பலனை தருவார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதான் இருக்கிற கிரகத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய கிரகம் குரு பகவான். அது மாதிரி நம்ம இந்த பெருசாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே உயிரினம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா யானை. யானைக்கு உணவு தரது வந்து இந்த குரு பயிற்சிக்கு வந்து எல்லா ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி வயதில் முதிர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது உதவி செய்கிறது கண்டிப்பாக யோகமாக இருக்கும். நிச்சயமாக. அதாவது இப்போ அவர் ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, இந்த வருஷம் விகாரி ஆண்டு, அடுத்த வருஷம் சர்வாரி புலவ, இந்த 3 ஆண்டுகள்லையும் மழை அளவு குறைவாக இருக்கும்னாரு. தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறதுல மழை அளவு வந்து குறைவாக இருக்கும். அதை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து விவசாயத்தில் என்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா, இந்த நெல் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைவாக பயிரிட்டுட்டு தானிய பயிர்களை, நவதானியங்களில் வரக்கூடிய பயிர்கள், அதாவது புரோட்டீன் மாவு பொருட்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தானியங்களை பயிர் பண்ணால் விவசாயம் செழிப்படையும். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளான பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ண கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களையும் பயிர் செய்வது இந்த விவசாயத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தும். நிச்சயமா சார், பயிர் செய்வதோடு நிறுத்தி விடாமல் அதை நம்ம சிறு தானியங்களை உண்டா நம்முடைய ஆரோக்கியமும் வந்து மேன்மைப்படும் இல்லைங்களா? அம்மா நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு ராசிக்கான பரிகாரம் சொல்லுங்க. இப்போ மேஷராசி வந்து 8-9 இடமா வந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பால்லேருந்து தயிராக மாறுது, தயிர் அப்போ பால் தெரியாது, தயிரிலேருந்து மோராக வருது அப்போ தயிர் தெரியாது, மோரிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் அப்போ வெண்ணெய் தெரியாது, வெண்ணெயிலேருந்து நெய்யாக வருது. அந்த மாதிரி இவ்வளோ இந்த 1 வருஷமாக பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே மறைந்து போய் நல்ல முடியாக மேசராசியில் இருக்கும். அப்போ கணபதியோடைய வழிபாடு பண்ணலாம், அனுமன் வழிபாடு பண்ணலாம். ஓகே அம்மா நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபத்திற்கு உரிய பரிகாரம். ரிஷபராசிக்கு பொறுத்தளவு பார்த்தோம்னா, 7 எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து கண்டிப்பாக குரு பகவானை வழிபடணும். அதுக்கு திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா அவர்களுக்கு இதுவரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். அது மட்டுமல்ல, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் முறையாக வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்கிற நாம, அதே சமயத்தில் கஷ்டன்னு வரும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியறதே இல்லை. அப்படிங்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வியாழக்கிழமை வழிபாடு மிகவும் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவும் முறையாக அந்த குரு பகவானை வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு. அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் அடுத்தது வயதில் பெரியவர்களுக்கும்
தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய இதற்கு. ஐயா மிதுனம், மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்தில் வந்து ஏழு பத்துக்குடிய குருவோட நட்சத்திரமே அங்கே இருக்குது. ஸோ அது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து நம்ம வெறும் கிரக பயிற்சி மட்டும் தான் சொல்கிறோம், நட்சத்திரங்களுக்கு ரொம்ப பலம் உண்டு. அந்த கிரகம் குருவோட நட்சத்திரங்கள் எந்தெந்த வீட்டில் வருதோ அந்த நட்சத்திரங்களுக்கும் அதே பலன் உண்டு. ஸோ மிதுன ராசியில் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் இருக்கிறதுனால ஏழு பத்துக்குடைய ஸ்டார் அவர், ஏழுக்கு பத்துக்கு அதிபதின்றதுனால. ஸோ குருவோடைய நம்ம வந்து குருவுக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தானம், அன்னதானம் ரொம்ப முக்கியம். ஸோ குருன்னும் போது நம்ம வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணுறது, இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்காக ஒரு அன்னதானம் வஸ்திர தானங்கள். அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் புதன் வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு சம்மந்தமாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து புக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, ஸோ தானங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அதோடைய பலன் அதிகமாக இருக்கும். ஏன்னா குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குதோ ஸோ குரு அந்த வீட்டே பார்க்குறாரு, தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு இன்னும் அதிகமான பலம் உண்டு. ஸோ இதனால் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு நன்மை தரும் மிதுன ராசி. தானத்தின் மூலம் அந்த சன்னிதானத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ராசி. பரிகாரங்கள் முதல்ல ஜென்ம நட்சத்திர நாளில் செய்கிறது ரொம்ப விசேஷம், அப்புறம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். கடக ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது, ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கு தன்வந்தரி வழிபாடு ரொம்ப நல்லது, ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப சிறந்தது. ஓகே, கடகத்திற்கு அடுத்தபடியாக சிம்மம். சிம்மராசிக்காரர்கள் வந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால அவர்கள் எந்த வேலை செய்வதானாலும் தந்தையை வணங்கிவிட்டு செல்வதே சிறந்த ரெமிடியாக இருக்கும், ஈஸியான ரெமிடியும் கூட. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்க குரு பகவானை நவகிரகத்தில் குரு பகவானை ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபடுறது மிகுந்த நன்மையை தரும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, முதல் குரு அவரு தான் இல்லைங்களா எல்லாருக்கும். அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் கூட அவங்க அப்பா தான். அடுத்த ராசி ஐயா. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அது காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக இருக்கிறதால வேலை, உத்தியோகம், கடன் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும், குருவின் பத்தாம் இடமாக இருப்பதால் தொழில் கர்மம் இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் சந்தியில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு, அந்த வழிபாடு பல நிவர்த்திகளும் தரும். அடுத்த ராசி ஐயா. வணக்கம். துலா ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம், ஏன்னா அது அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதில் அவர் வந்து திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பண்ணுறது அதை விட விசேஷம். அது இப்போ அதன் பிறகு அவருடைய இஷ்ட தெய்வத்தை இப்போ புதுசாக ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏன்னா ஒரு மூணாம் இடம் மாற்றி கும்பிடுறது தெய்வத்தை. இவ்வளோ நாள் கும்பிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்போ ஷிரடி சாய்பாபாவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது போயிட்டு வர்றதும் அந்த மகான்களுடைய, ஏன்னா அந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறாரு, அதனால் கேதுன்றது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள், அதனால் ஷிரடி சாய்பாபா வழிபாடு செய்கிறவங்களுக்கு மிகவும் உத்தமம். இந்த குரு பயிற்சி ரொம்ப நன்னா இருக்கு. ஓகே, அடுத்த ராசி ஐயா. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால தனலாபம் பொதுவாக நம்ம வந்து சொல்கிறோம். இருந்தாலும் அந்த இடத்துல ஏற்கனவே இப்போ சனிக்கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்களுக்குள் கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு, அது மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் தான் அந்த ஆறாம் இடத்தை அவங்கள தான் அஞ்சாம் பருவையை அவர் பார்க்குறாரு, அதனால் கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாமே கொஞ்சம் தீர்றதுக்கும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ராசி ஐயா. தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். அப்போ இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறப்ப நாலாம் இடத்து அதிபதி ஜென்மத்திலே இருக்கார், கூட சனியும் கேதுவும் இருக்கார். அப்போ இந்த 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 கிரகங்களுடைய தாக்கம் இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக தரும். அதற்கு கிரக வழிபாடும் பரிகாரமும் இவர்களுக்கு அவசியம் தேவை, துணை தேவை. அப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் ஆறுகால பூஜை நடக்கும். அந்த ஆறுகால பூஜையில் இவங்க கடைசி பூஜையான பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய படத்தை, ராமர் பட்டாபிஷேக படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூரில் இந்த திருச்செந்தூர் முருகனை முதன் முதலாக அந்த முருகன் சிலையை கடலுக்கு அடியிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்தவர் ஓம் ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள். இவருக்கு இந்தியாவில் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இடம், ரெண்டு இடம், மூணு இடம் மட்டும்தான் ஜீவசமாதி. ஆனால் இந்த ஓம் ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில்
108 நகராட்சி இருந்தது. அந்த 108 நகராட்சியிலையும் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்தில் இருக்க இவருடைய ஜீவசமாதியை பிடிமண்ணாக வச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க ஃபயர் சர்வீஸில் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓம் ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை வழிபட்டாங்கன்னா அவசியம் நல்லாயிருக்கும். திருச்செந்தூரில் வழிபடுறவங்க கண்டிப்பாக முருகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தையும் அந்த கடலில் குளிச்சுட்டு இந்த ஓம் ஸ்ரீ சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட நல்ல தியான வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய புதுயுகமே. அற்புதம் சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி நேர்கள் வந்து எங்களால் குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட ஒரு அறிமுகமாகணும். இந்தந்த தோஷம் இருக்குது, செவ்வா தோஷம், தார தோஷம், கலஸ்தர தோஷம், இந்த மாதிரி எங்களால் முடியாதவங்க வெளிக்கோயிலுக்கு போக முடியாதனால இப்போ ஒவ்வொரு ஸ்தலங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்தலத்துக்கு எங்களால் போக முடியல. அந்த பட்சத்துக்கு அவங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நெய்விளக்கு ஏற்றணும். அப்படி அவங்க வீட்டில் செய்யலாம் இல்லையா, குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெண்தாமரை செந்தாமரை செவ்வரளி பூ மாலை வச்சு படைக்கணும். நெய்விளக்கு போடணும். நெய்விளக்கு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா 11 எலுமிச்சம்பழம் வாங்கி அந்த எலுமிச்சம்பழம் விளக்கேக்காம வாங்கணும். அதை வந்து ஒன்று தாமரத்தண்டு திரினு உள்ளே போடணும் இல்லையா. பெண்கள் போடணும், குறிப்பாக ஆண்கள் போடக்கூடாது இந்த தீபத்தை. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அண்ணனுக்கு திருமணம் தடையாயிட்டு இருக்குது, இல்லை அண்ணன் அன்றைக்கி புத்திர பாக்கியம் இல்லை, அந்த பட்சத்தில் அவங்க அம்மா போடலாம், மனைவி போடலாம், உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் போடலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 11 எலுமிச்சம்பழம் முத நாள் வாங்கணும், விளக்கேக்காம வாங்கணும், நெய் விளக்கில் போடணும் இல்லையா, இழுப்பெண்ணெயில் போடணும், தாமரத்தண்டு திரினுள்ள போட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஒன்று கடன் பிரச்சனைகள், இல்லை தொழில் அவங்களுக்கு சரியாக அமையலை இந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை புத்திர பாக்கியம் இந்த மாதிரி இல்லாதது, செவ்வா தோஷம், கலஸ்தர தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி பூர்வீக சாபதோஷங்கள் முதற்கொண்டு அந்த தீபம் போகிறதுனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது ஐதீகத்திலையும் இருக்கு. மகரத்திற்கு அடுத்தபடியாக கும்பமையா. கும்பராசிக்காரவங்க ரெண்டு பரிகாரம் இருக்குது. ஒன்று என்னுடைய மனசை நான் ரெட்டிஃபை பண்ணணும், அதாவது மனசை வந்து திடமாக வச்சுக்கணும்னா அதே கான்செப்டில் உடம்பையும் திடமாக வச்சுக்கணும். மனசும் உடம்பும் திடமாக இருந்ததுன்னா எந்த பயிற்சியும் என்னை ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சின்ன பரிகாரம், இந்த குண்டக்கடலை இருக்குங்களா, குண்டக்கடலை, நிலக்கடலை, இந்த கிழங்கு வகைகள், இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க. டீ சாப்பிட்றீங்க, அது ஏதோ சாப்பிட்றீங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு இதை சாப்பிட்டுக்கிறங்க. சுகர் சாப்பிட விருப்பம் இருக்கிறவங்க மண்டை வளர் இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிறோங்க. அதே போல் இந்த ஆன்மீக பரிகாரம் செய்யணும், ஏன்னா இது வந்து உடலை வலிமைப்படுத்தக்கூடியது, அடுத்து மனதை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம். திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஸ்தலத்தில் திருச்செந்தூருக்கும் திருப்பூருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அது இந்த கதை சொன்ன நிறையா போயிடும். அப்போ திருப்பூரில் இருக்கிற திருமுருகன் பூண்டியில் இருக்கிற முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் அற்புதத்தை கொடுக்கும். ஓகே, கும்பத்திற்கு அடுத்தபடியாக மீனம். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசியருக்குமே பொதுவான பரிகாரம்னு சொல்லலாம். இயற்கையோட முதல் பிள்ளை தான் இறைவன், இறைவனோட முதல் பிள்ளை தான் இயற்கை. இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். குலதெய்வ வழிபாட்டுக்கு பின்னால் நமக்கு அருள் தரக்கூடியது வந்து முருகன் தான். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வைத்த பின்னால் 9 பேர்த்துக்கு அன்னதானம் செய்யலாம். அதற்கு பின்னால் மலைக்கோயில் இருக்க பழனி முருகனை வந்து வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு நட்சத்திர உள்ளவங்களும், ஒவ்வொரு ராசியினரும் வந்து அத்திமரம், அரச மரம், புங்க மரம், வில்வ மரம், மருத மரம், இந்த ஒவ்வொருத்தரும் 9 மரங்களாவது நடவு செய்தால் அவங்களுடைய கருமாக்கள் குறையும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு நடக்கிற கெடுதல் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். இது அனைத்து ராசியருக்குமே பொருந்தும். நிச்சயமா சார். பெற்றுக்கொள்பவன் போதும் அப்படின்னு சொல்றானா, அது ஒரே ஒரு தானத்துல தான், அதுதான் அன்னதானம். இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, அவங்க அவங்களுக்கு உரித்தான பரிகாரங்கள் என்னென்ன, யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வீட்டின் நிலை என்ன, நாட்டின் நிலை என்ன, உலகின் நிலை என்னன்னு நிறைய விளக்கங்கள் நாம இன்னைக்கு பார்த்தோம். உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த கோடி நன்மையும் நம்முடைய அன்பான புதியோகம் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல தருணத்தில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.